இந்த சீகா சி ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து பைக்ஸ் இருக்கு, பைக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், செங்கல்பன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே ஆனந்தபுரம் ஆப்போசிட்டில் முன்சிபல் காலனி ரோட்டுக்குள்ள அபிதோக் ஆப்போசிட்டில் ஸ்ரீ காஸ் அண்ட் பைக்ஸ் ஒரு கடை. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் பைக்ஸும் காசும் ரொம்ப சீப் பண்ணியிருக்காங்க. இங்கே 4000 ருபீஸும் பைக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவங்க எல்லா வேண்டியும் வச்சுருக்காங்க, ஈவன் இம்போர்ட் பைக்ஸும் வச்சுருக்காங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஸ்ரீ காசுங்க, ஓகேங்க. அதாவது முன்சிபல் காலனி ரோடு அபிதோக் ஆப்போசிட்டில், ஓகேங்க. ஸ்ரீ காசுங்க வண்டி RX 100 95 model, பேப்பர்ஸ் புக் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஓனர் ஒரே ஓனர், ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன். 50,000 கேக்குறாங்க ஃபைனலா. ஓகே ஓகே, வண்டி பார்த்தே செமையா இருக்குங்கண்ணா, செம கலது. வண்டி பக்கம் எல்லாம் வேலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, வண்டி சிங்கிள் ஆனங்காடி, வண்டி நீட்டா இருக்கு. பார்த்து பாக்கணும், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்லேருந்து வந்துட்டோம். ஸோ பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பைக்கு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் எங்கே? வணக்கம், நிசாமுங்க. ஓகேங்கண்ணா, எங்கேருந்து வரீங்க? ஆ, ஈரோடு ராமநாதன். ஓகே ஓகேங்கண்ணா, பைக்கில் பார்க்கலாமாங்கண்ணா? இருப்பாங்க. 2018 ஒரே ஓனர், 140,000 ரூபாய் கேட்குறாங்க. கொஞ்சம் முன்னா ரிசர்ச் பேசிக்கலாம். அது 84 model. ஓகே, ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் எல்லாமே, பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒன்றே கால் கேட்குறாங்க, நேரில் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். பார்த்தா 84 பார்த்தா புது பைக் மாதிரி இருக்குங்கண்ணா. சார், எச்சி எல்லாமே கரண்ட்டில் காட்டியிருக்கிறாங்க, வண்டி தெளிவாக இருக்குது, இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குங்க. பெட்ரோலாங்கண்ணா? ஆ, பெட்ரோல் பைக்குங்க. ஃபேன்சி நம்பர் 6633 நம்பர் தான் ப்ரோ. இது ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்டு 2012 model, 60 அந்த ரேஞ்சு கிடைக்கும். ஓகே, மொத்தம் கிலோமீட்டர் போயிருக்குங்கண்ணா? மைலேஜ் சொல்கிறீங்களா? இல்லை மொத்த கிலோமீட்டர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த ரேஞ்சு ஓடி இருக்குங்க. ஓகே ஓகேங்கண்ணா. சிங்கிள் ஓனர்னா? சிங்கிள் ஓனர் இருக்கேன், இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்காங்க. 2012 model வெஸ்பா, ஒரு 45 அந்த ரேஞ்சு கேட்குறாங்க. ஓகே, டயர் எல்லாமே புதுசு, வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு, ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்காங்க. கரண்ட்டில் ப்ரோ 2014 ஃபேசர். ஓகேங்கண்ணா, ஒரு 45 ரூபா அந்த ரேஞ்சு ஃபைனல் கேட்குறாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது, ரெண்டு டயர் இன்ஜின் எல்லாமே கண்டிஷனாக இருக்கு.
இது ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஓடி இருக்கு உங்களுக்கு. 16 மாடல் ஜிக்ஸர், ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் மட்டும் போடணும், டயர் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபைனலாக 55 அந்த ரேஞ்சு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பைக் பார்த்துருப்போம். ஸோ தனித்தனியாக செக்ஷன் செக்ஷனை வச்சுருக்காங்க, ஸ்கூட்டிக்கு தனி செக்ஷனாக. ஸோ இந்த இதோ ஃபுல்லாக ஸ்கூட்டியாக தான் இருக்குது. ஸோ ஸ்கூட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடல்ஸும் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, ஸோ ஜூபிட்டர் இருக்குது, டியோஸ் இருக்குது. ஸோ எல்லா மாடலுக்கும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டி செக்ஷனுக்குள்ளே வந்துருக்கும் ஒரு வண்டியை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா டியோ 2009 மாடல், சார் 19 மாடல், ஒரே ஓனர், 5 வருஷம் இன்சூரன்ஸோடு இருக்குது, ஒரு 50 அந்த ரேஞ்சுக்கு ஃபைனலாக பண்ணலாம். வண்டி என்ன சமையல் இருக்குது, வண்டி நியூ பிராண்ட் ப்ரோ, அப்படியே இருக்குது வண்டி, ஓட்டக்கூடிய இல்லை, கம்மியாக இருந்தாலும் ஓடி இருக்கு. இது வண்டி எத்தனை மாதம் போதாச்சு? இது எடுத்து ஒரு 4 மந்த் அந்த ரேஞ்ச், 4 மந்த்ஸ் வந்து. டிவிஎஸ் ஜூபிட்டர் 2018 மாடலு, ஒரு 40,000 அந்த ரேஞ்சு கிடைக்கும். டி 52 சங்கிரி ஸ்டேஷனு, வண்டி டயர் இன்ஜின் எல்லாமே நல்லா குட் குவாலிட்டி இருக்குது. ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் ஓடி இருக்கு உங்களுக்கு. இது ரெண்டாவது சிசிக்கு ஆக்சஸுங்க, T56 பிறந்த ரெஜிஸ்ட்ரேஷனு, ஒரே ஓனர், 4% இன்சூரன்ஸ் இருக்கு, டயர் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு, ஒரு 60 அந்த ரேஞ்சு ஃபைனல் பண்ணலாம். இது 2018 ஆக்டிவாங்க, ஒரு 50 அந்த ரேஞ்சு பண்ணலாம். நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, வண்டி டயர் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு. லோக்கலில் 2018 இருக்குங்க, லோக்கல் நம்பர் T33 இருக்கு, 86 இருக்குங்க, டயர் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு. 2017 மாடலு, ஒரு 48 அந்த ரேஞ்சு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகார்ன், வண்டி ஒரே ஓனருங்க, இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும், டயர் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குங்க. 2014 பஜாஜ் பல்சருங்க, 150, 2014 ஒரு 35 அந்த ரேஞ்ச் ஃபைனல் பண்ணலாங்க, ஒரே ஓனருங்க, இன்சூரன்ஸ் மட்டும் போடணும், டயர் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும், ஓட்ட ஒரு 30 அந்த ரேஞ்ச் ஓடி இருக்குங்க. 2016 சைனு, ஒரே ஓனரு, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது, இன்ஜின் நீட்டாக இருக்குது, ரெண்டு டயர் எல்லாமே புதுசு இப்போ தான் போட்டிருக்காங்க, ஒரு 42 ஃபைனலாக கிடைக்குங்க. ப்ரோ இது டிஸ்கவர் 110cc, 2018 மாடலு, ஃபைனலாக ஒரு 38 அந்த ரேஞ்சு பண்ணலாங்க, ஒரே ஓனரு, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது, டயர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ப்ரோ இது வந்து பஜாஜ் பிளாட்டினா, 2017 மாடலுங்க, ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரே ஓனரு, ஃபைனலாக ஒரு 40 அந்த ரேஞ்சு கேட்குறாங்க, பேசிக்கலாங்க. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? விக்னேஷ். ஓகே ப்ரோ, வண்டி பார்க்கலாமா ப்ரோ? ஆ, பார்க்கலாங்க ப்ரோ. பஜாஜ் அவெஞ்சர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்கிறாங்க, 2016 மாடல், ஒரே ஓனர், இன்சூரன்ஸு எல்லாம் கரண்டில் இருக்குது. ப்ரோ இது பஜாஜ் பாக்ஸருங்க, கவாசாகி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 2002 மாடலுங்க, ஒரே ஓனர் தான், ஃபைனலாக ஒரு 4000 ரேஞ்ச் பண்ணலாங்க, வண்டி இன்ஜின் நீட்டாக இருக்குங்க, டயர் எல்லாமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே வச்சிருக்காங்க. ஸோ இது போக இந்த பைக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்கனாலும் அந்த பைக் வந்து எடுத்துதாங்க. ஸோ ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. வீட்டு பேஸ் வேணும் பார்த்தீங்க அப்படின்னா 4000 இம்போர்ட் பேஸே பண்ணி தந்துருக்காங்க. இது போக வேண்டிய காசும் அவைலபிளாக இருக்குது, தனி வீடியோ பார்ப்போம். வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பை.